ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் வாழைப்பூவில் அடங்கியுள்ள ஏராளமான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறந்துடாமல் ப்ளீஸ் நம்ம இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் ரெகுலராக போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் உடல் சூடு அதிகமாக உள்ளவங்க இந்த வாழைப்பூவை வாரம் இருமுறை வந்து உணவில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா உடல் சூடு குறையும் சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட்டு அதனால் வயிற்றுக்கருப்பு ஏற்படும் அப்படி அஜீரண கோளாறுகளால் ஏற்படக்கூடிய வயிற்று கடுப்புகளை சரி செய்கிறதுக்கு இந்த வாழைப்பூவை சிறிதளவு எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி கொதிக்க வைத்த தண்ணியில் சேர்த்து அது கூடவே அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் மிளகத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து அந்த வாழைப்பூ சூப்பை வந்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த சூப் வந்து இளம் சூடாக இருக்கும்போதே குடிச்சிட்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் அது மட்டுமல்ல வெள்ளைப்படுதல் பிரச்சனை உள்ள பெண்கள் கூட வாழைப்பூவை சூப் செய்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை கூட குணமாகும் அது மட்டுமல்ல மழட்டுத்தன்மை பிரச்சனை உள்ள பெண்கள் கூட இந்த வாழைப்பூவை அரைச்சி ஜூஸாக வடிகட்டி அது கூட முதல் நாள் இரவே சாதத்துக்கு ஊற்றி வச்ச தண்ணீரை சேர்த்து கலந்து அந்த ஜூஸை தினமுமே காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மழட்டுத்தன்மை பிரச்சனைகள் கூட குணமாகும் சில பெண்களுக்கு மாதா விளக்கு காலங்களில் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் அப்ப கூட இந்த வாழைப்பூ ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வந்தா உதிரப்போக்க கட்டுப்படுத்தும் இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய கடைசி உள் பாகத்தை அந்த பிஞ்சு பாகத்தை எடுத்து நறுக்கி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு அந்த ஜூஸை வடிகட்டி அந்த ஜூஸ்ல மிளகுத்தோளும் தோலும் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதிகமான உதிரப்போக்கு ஏற்படு போது உதிரப்போக்க கட்டுப்படுத்தும் ரத்தம் மூலம் பிரச்சனை உள்ளவங்க கூட இந்த வாழைப்பூவை வாரம் இருமுறை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தம் மூலம் பிரச்சனை கூட குறைய ஆரம்பிச்சிடும் சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த வாழைப்பூவை அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் இரத்தத்தில் காணப்படும் அதிக அளவு சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்தும் கணையம் வலிமை பெற்று உடலுக்கு தேவையான செய்யும் சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த வாழைப்பூவை உணவில் அதிக அளவு தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால இரத்தத்தில் காணப்படக்கூடிய அதிக அளவு சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்தும் கணையம் வலிமை பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கச் செய்யும் வாழைப்பூவை அடிக்கடி தொடர்ந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருவதால் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் வயிற்று வலி வயிற்றில் புண் போன்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த வாழைப்பூவை சிறிதளவு உப்பு சேர்த்து வேக வைத்து அதன் சாறுகளை வடிகட்டி குடித்து வருவதால் வயிற்று வலி வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி நம்ம இல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இல்லத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோவை பார்க்கலாம்